இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நெல் வயல்களில் வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும் மேலும் உரமிடுதல் மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும் மற்றும் நீர் பாசனத்தை தள்ளி வைக்க வேண்டும் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலக்கடலையை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் கால்நடை கொட்டகைகளில் தரையை சுத்தமாகவும் தண்ணீர் தேக்கம் இல்லாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் வாரம் ஒருமுறை முறை பிளீச்சிங் பவுடர் விட வேண்டும் இது நோய் தொற்றை தடுக்க உதவும் கால்நடை கொட்டகைகளில் ஈ மற்றும் தொல்லையை தடுக்க வாரம் ஒருமுறையேனும் நொச்சி இலை புகைமூட்டம் போட வேண்டும் இனி வருவது வேளாண் சந்தை உழவர் சந்தையில் காய்கறிகளின் கத்தரிக்காய் ஒரு கிலோ ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ நூற்று பத்து ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அறுபத்து ஐந்து ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபத்து ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்று முப்பது ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் வாழைக்காய் காய் ஒன்றிற்கு ஐந்து ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் முட்டை கோஸ் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சௌ ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் கீரைகள் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கறிவேப்பிலை ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் நின்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை ரூபாய் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ இருநூற்று அறுபது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்று இருபது ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விருச்சிப்பூ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் நந்தியா வட்டம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில்

தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி திருப்பூர் ஈரோடு கோவை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மத்திய கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு அரேபிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர்